ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக் இன்ஜினியர். நான் உங்கள் அஸ்வா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் சர்ஜ் அரெஸ்டர். சர்ஜ் அரெஸ்டர் அப்படிங்கிறது என்ன, இது ஏன், எங்கே, எதற்காக பவர் ஸ்டேஷனில் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சர்ஜ் அரெஸ்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, பவர் லைனில் வந்துட்டு ஹை வோல்டேஜ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா? ஏன்னா ப்ராசஸ் இருக்குது, நிறைய லாட் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. அதை பற்றி வந்து பின்னாடி இருக்க வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, லைனில் வந்துட்டு அதிகமான ஹை வோல்டேஜ் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்பாரட்டஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறோம், ஸோ லாட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னா, அந்த ஹை வோல்டேஜ்லேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சர்ஜ் அரெஸ்டர் அப்படிங்கிறது தேவை. சரி, ஓகே சார், இந்த சர்ஜ் அரெஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இந்த சர்ஜ் அரெஸ்டர் அப்படிங்கிறது இந்த ஹை வோல்டேஜ்லேருந்து உங்கள் எக்யூப்மெண்ட்ஸை பாதுகாக்கும். சரி, ரைட், ஓகே. அது எப்படி பாதுகாக்கும் அப்படின்னா, இது ஒரு லோ இம்பிடன்ஸ் பாத்வே வந்து கிரவுண்டுக்கு கிரியேட் பண்ணும், ஓகேங்களா? ஸோ அப்படி கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஹை வோல்டேஜ் அக்யூர் ஆச்சு அப்படின்னா, சிஸ்டம் வந்து ஐசோலேட் ஆகிடும். இதன் மூலியமாக தான் உங்களோட அப்பாரட்டஸ் வந்துட்டு என்ன சொல்கிறது, பாதுகாக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. ஸோ இந்த கேசஸ் இந்த ஓவர் வோல்டேஜ் அப்படிங்கிற இந்த கேசஸ் வந்துட்டு எப்படி வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்னல் கேசஸ் ஆர் எக்ஸ்டர்னல் கேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்னல் கேசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, சுவிச்சிங் சர்ஜ் அப்படிம்பா. இது வந்து என்னன்னா, இந்த சுவிட்ச் ஆப்ரேஷன் பண்ணுறோம்ல, ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறோம்ல, இது மூலியமா கூட நமக்கு ஹை வோல்டேஜ் சர்ஜஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ரைட், ஓகே. ஸோ ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்சுலேஷன் ஃபெயிலியர். இந்த இன்சுலேஷன் ஃபெயிலியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய கண்டக்டர்ஸ் இருக்கு இல்லையா, உங்கள் இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்டிங் ஆஃப் கண்டக்டர் ஆயிடும், ஓகே. ஸோ அப்போது அதனால வேண்டி நமக்கு வந்துட்டு ஹை வோல்டேஜ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்தது வந்து ஆர்சிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைன் டு கிரவுண்ட் ஃபால்ட், லைனுக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மூலியமாக கூட ஹை வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது இங்கே மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணுது. ஸோ இப்போ உங்களுடைய பவர் ஃபேக்டர் வந்து அண்டர் ரேட்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஹை வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் இன்ஜினியர், ஹவ் எ கிரேட் டே. ஸோ அனதர் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சிவா.